ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த முறை இல்லைங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும், டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000-3000 தாராளமாக சம்பாதிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலுங்க இது. ஸோ நம்ம தயாரிக்க போகிற இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே பிடித்த ஒரு ஃபுட் ரிலேட்டான ஒரு பொருளுங்க இது. ஸோ இந்த தொழில் தொடங்குறேன்னா ஒரு குறைந்த முறையில் இருந்தாலே போதுங்க, லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ண தேவையே இல்லைங்க. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்டால் பிஸ்னஸுங்க. ஸோ அதாவது ஒரு புது வகையான ஒரு ஃபுட்டுங்க இது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரங்கி ஸ்டால் பிஸ்னஸுங்க. ஸோ இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே தொடங்கினான்னு கேட்டிங்கன்னா மும்பையில் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதிகமாக அங்கே தான் தொடங்கினாங்க. ஸோ நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் வந்து இந்த பிஸ்னஸ் தொடங்கி நல்லாவே லாபம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரங்கின்னா வேறு எதுவுமே இல்லைங்க, சப்பாத்தியை வந்து நம்ம ரோல் பண்ணி சவர்மா பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த ஃப்ரங்கியும். ஸோ இதையும் நம்ம ஒரு தொழிலை எடுத்து ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாபம் வந்து நல்லாவே எடுக்க முடியுங்க. வெஜ் ஃப்ரங்கி நான்வெஜ் ஃப்ரங்கி இந்த மாதிரி ரெண்டுனே இருக்குங்க. ஸோ வெஜ் ஃப்ரங்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கிறாங்க, சப்பாத்தியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தாங்க ஃப்ரங்கிங்கிறோம். ஸோ நான்வெஜ்லேயும் அதேமாதிரி தாங்க, வெஜ்ஜுக்கு பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா கூட உங்களுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே இவ்வளோதான் வித்தியாசங்க. ஸோ இந்த ஃப்ரங்கி எப்படி செய்கிறாங்கிற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையவே இருக்குங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பெரிய கடை வைக்கணும் வாடகை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி நீங்கள் சின்ன ஒரு ஃபுட் ஸ்டால் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கிலே வந்து இந்த ஃபுட் ஸ்டால் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பைக் மூலமாகவே வந்து கூட்டம் அதிகமான பகுதிகளை போய் நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஈவினிங் டைம் மட்டும் இருந்தீங்கனாலே போதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஓடக்கூடிய ஒரு தொழிலுங்க இது. ஒரு வெஜ் ஃப்ரங்கி வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்குங்க. இதை தயாரிக்கிறதுக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 20 ரூபா பக்கம் தான் ஆகுங்க. ஸோ மீதி 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃப்ரங்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நான்வெஜ் ஃப்ரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு லாபம் கிடைக்குதுங்க. ஸோ இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 இருந்ததுனாலே போதுங்க இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காகவே உங்களுக்கு சேல் ஆயிரும். ஸோ தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000-3000